டுவெண்டி உலக கோப்பை தொடருக்காக எல்லா அணிகளும் தயாராயிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த வேலையில தான் இந்திய அணி பயிற்சி போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதனால விராட் கோலி ரொம்பவே கடுப்பாகி இருக்காரு. ஆஸ்திரேலிய மண்ணில அதிகமான அனுபவம் இருக்கக்கூடிய விராட் கோலி வீரர்களுக்கு அதிகமான ஆலோசனைகளையும் கொடுத்திருக்காரு. என்ன நடந்திருக்கு, விராட் கோலி என்ன ஆலோசனைகளை கொடுத்திருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைலா பாக்கலாம். T20 உலகக்கோப்பை தொடரானது வரக்கூடிய அக்டோபர் 16 தொடங்க இருக்கு ஆஸ்திரேலியாவில. இந்த தொடருக்காக ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி கடைசி கட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு அணியோட 2 பயிற்சி போட்டிகளில் இந்திய அணி விளையாட முடிச்சிருக்காங்க. இதுல முதல் போட்டியில 13 ரன்கள் தேசத்துல இந்திய அணி வின் பண்ணியிருந்தாங்க. இரண்டாவது போட்டியில 36 ரன்கள் தேசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. 20 ஓவர்கள் முடிவுல 168 ரன்கள் எடுத்தாங்க 8 விக்கெட் இழப்புக்கு. ஆனா இந்திய அணி போராடி 20 ஓவர்கள் முடிவுல 132 ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது, 8 விக்கெட் இழந்தாங்க. சிறப்பா விளையாண்டது KL ராகுல் மட்டும்தான், 74 ரன்கள் எடுத்தாரு. அதற்கப்புறம் யாருமே சிறப்பா விளையாடல, எல்லாருமே சொதப்பிட்டாங்க. இந்த ரெண்டு மேட்ச்லயுமே இந்திய அணிக்கு குறைவா பார்க்கப்பட்டது பேட்டிங் மட்டும்தான். குறிப்பா இரண்டாவது மேட்ச்ல இந்திய அணியால 138 ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது, 8 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினாங்க. ரிஷப் பாண்ட், ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக் எல்லாருமே சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்து ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலிய மைதானங்கள்ல அனுபவம் இல்லாத இந்திய வீரர்கள் அங்க இருக்க வேகத்தையும் பவுன்சர்களையும் எளிதா சமாளிக்க முடியல. இதனாலதான் சீனியர் வீரர் விராட் கோலி புதிய நடவடிக்கை எடுத்திருக்காரு. இரண்டாவது பயிற்சி போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நட்சத்திர வீரர் ஹர்திக் பாண்டியா கிட்ட போயிட்டு விராட் கோலி அதிக அளவுல ஆலோசனை நடத்திருக்காரு. சுமார் 20 நிமிடங்கள் வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கிட்ட ஆலோசனை நடத்திருக்காரு. பவுன்சர் பந்துகளை எப்படி ஷாட் விளையாடலாம், அது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியாவுக்கு விருப்பமான பவுன்சர் பந்துகளை எப்படி வீசுவது அப்படின்றத பத்தி எல்லாம் விராட் கோலி அதிகமான ஆலோசனைகளை கொடுத்திருக்காராம். இப்ப இருக்கக்கூடிய இந்திய அணியிலேயே விராட் கோலிக்கு மட்டும்தான் ஆஸ்திரேலிய களத்துல அதிக அனுபவம் இருக்கு. இதனாலதான் எல்லா இளம் வீரர்களுக்குமே தனிப்பட்ட முறையில ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு விராட் கோலி அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ரெண்டு பயிற்சி போட்டியிலுமே விராட் கோலி விளையாடல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம்.